குஜராத்தில் ஒரு உமன்ஸ் காலேஜில் ஒரு ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணுறதாகவும் அந்த ரிஜிஸ்டரில் வந்து பீரியட்ஸ் அதாவது மாதவிட நேரத்தில் இருக்க பெண்கள் அவங்களோட நேமை குறிப்பிடணும், அதன் அடிப்படையில் அவங்கள வகுப்பறையில் தனியாக உட்கார வைக்கலாமா இல்லை சமையற்கட்டில் அனுப்பலாமா வேணாமான்றதை முடிவு பண்ணுவாங்களாம் காலேஜோட மேனேஜ்மெண்ட். இது மட்டும் இல்லை, ஒரு குறிப்பிட்ட நாட்களில் வந்து ரிஜிஸ்டரில் நேம் இல்லாத காரணத்தினால் யார் யாருக்கு இருக்குது இல்லைன்றதை செக் பண்ணுறதுக்காக ஒரு ஒருத்தங்களையும் தனியாக சோதனை பண்ணி தெரிஞ்சிருக்கிறாங்க. இது எவ்வளோ ஒரு கேவலமான விஷயம் இல்லையா? இது வந்து பிப்ரவரி மாதம் பப்ளிஷ் ஆன ஒரு நியூஸ் தான். இது கல்வி நிறுவனங்களே இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு எண்ணம் இந்த பீரியட்ஸை பற்றி இருக்கும்போது இதன் பின்னணி என்ன? உண்மையிலேயே ஒரு மென்ஸ்ட்ரல் பீரியட் அப்படின்றது ஒரு பெண்ணுக்கு எவ்வளோ முக்கியமானது, அது அவங்களுக்கு ஒரு வரமா இல்லை சாபமா, இதை பற்றி அறிவியல் என்ன சொல்லுது, இதை பற்றி நம்ம இதிகாசங்கள் என்ன சொல்லுது, எல்லா மதங்களும் என்ன சொல்லுது அப்படின்றத இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, மென்ஸ்ட்ரேஷன் பீரியடை பற்றி ஒரு நாலு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸும் லாஸ்ட்டில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ முழுசாக பாருங்கள். இப்போது இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண் அந்த பருவநிலைக்கு வந்த உடனே புப்புனித நீராட்டு விழா அப்படின்ற மாதிரி ஒரு சிறப்பாக ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று வச்சு நம்ம சொந்தக்காரங்க எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு அவ்வளோ செலவு பண்ணி அவ்வளோ கிராண்டாக அவங்க வசதிக்கேற்ப ஒரு விஷயம் நடக்கிறது எல்லாரும் பார்த்துருப்போம். ஆனாலுமே அந்த ஒரு நாள் மட்டும்தான் அந்த புப்புனிதம் அப்படின்றது கருதப்படுது, அதுக்கு அடுத்த நாளில் வந்து அது ஒரு அசுத்தமான ஒரு நிலை அப்படின்ற மாதிரி எல்லார் மனதிலையும் ஒரு கருத்து இருக்குது. இன்றளவிலும் இந்த மாதிரி ஒரு நிலைமை எல்லார் வீடுகள்லையும் இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, பூஜை ரூம்க்கு உள்ளே அனுப்ப மாட்டாங்க, ஒரு சில வீட்டில் கிச்சனுக்கே அனுப்ப மாட்டாங்க, இல்லை இன்னும் கிராமங்கள்லாம் போனீங்க அப்படின்னா அவங்கள தனியாக உட்கார வைப்பாங்க, யாருக்கிட்டையும் பேச விட மாட்டாங்க, மாடு இருந்ததுன்னா மாடுக்கு பால் கறக்க விட மாட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தொடர்ந்து இன்னும் இந்தியா முழுக்க எல்லா இடத்துலையும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. சரி, இந்த நம்பிக்கைக்கு பின்னாடி நம்ம வேதங்கள் நம்ம இதிகாசங்கள் நம்ம புராணங்கள்லாம் ஏதாவது நல்லபடியாக சொல்லியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா, இந்த மாதிரி ஒரு பீரியட் இந்த மாதவிடை காலங்களில் வந்து இவங்களை இம்ப்யூர் இவங்க ஒரு அசுத்தம் அப்படின்ற மாதிரி யாரும் வந்து தெளிவாக எந்த ஒரு நூல்லையும் எதுலையுமே குறிப்பிடல. ஆனா இதே மாதவிடாய் அப்படின்றது இது வந்து ஒரு அசுத்தம் கிடையாது, இயற்கையில நடக்கிற ஒரு புனிதமான விஷயங்கள்ல இதுவும் ஒண்ணு அப்படின்னு நிகழ்காலத்துல உங்களுக்கு ப்ரூஃபா என்கிட்ட ஒரு மூணு ப்ரூஃப் இருக்கு. மூணுமே பாத்தீங்கன்னா மூணுமே ஒரு கோவில் தான். இந்த மூன்று கோவில்களும் நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன் திருவிழா நாளைக்கு என்ன திருவிழா அப்படின்றத பாத்தீங்கன்னா அந்த மாதவிடாய் அந்த பீரியட் சைக்கிள் இருக்கு பாத்தீங்கன்னா மென்ஸ்ட்ரல் சைக்கிள், இதை அடிப்படையா வச்சுதான் இந்த மூன்று கோவில்களும் இன்றளவும் திருவிழாக்கள் அதாவது ஃபெஸ்டிவல்லாம் கொண்டாடப்படுது. ஆந்திராவில் தேவிபுரத்தில் இருக்க கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு பீரியட் டைமில் இருக்கிற ஒரு யோனி வடிவத்தை தான் இன்றளவு மக்கள் வழிபட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த கோயிலோட சிறப்பு என்ன, இதோட பின்னணி என்ன அப்படின்றது அந்த கோயில் குருஜி கிட்ட கேட்டப்போ அவர் சொல்கிற பதில் என்ன அப்படின்னா, இந்த மாதவிடாய் அப்படின்றது ஒரு இயற்கையான ஒரு ப்ராசஸ் தான், இதில் எந்த ஒரு அசுத்தமோ இல்லை நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு இம்ப்யூர் ஆக்டிவிட்டியோ அந்த மாதிரி கிடையாது, இது நார்மலாக ஒரு இயற்கையில் நடக்கிற ஒரு புனிதமான செயல் அப்படின்றத சொல்கிறாரு. இதே மாதிரி குவாஹத்தியில் காமக்கிய தேவி அப்படின்ற ஒரு கோவிலில் வந்து இன்றளவும் இதே மாதிரி ஒரு பீரியட்ஸான ஒரு யோனியை தான் வந்து சிலை வடிவில் வழிபட்டுட்டு இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் இன்னொரு கோவில் சொன்னா இல்லையா, கேரளாவில் இருக்கிறது, கேரளாவில் இருக்கிற மகாதேவி கோவிலுக்கு முன்னாடி ஒரு பெரிய கதையே இருக்குது. அங்கே சிவன் பார்வதி ஒன்றா தான் சிலை இருக்குன்றதாகவும் இந்த ஒரு பீரியட்ஸ் டைமில் மட்டும் அதாவது ஒரு ஏழு நாட்கள் மட்டும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பார்வதி சிலையை தனியாக ஒரு மாடத்தில் வச்சு அந்த ஏழாம் நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்காக பம்பையாத்தில் அந்த சிலையை குளிப்பாட்டி ஒரு புது துணி மாட்டி யானை ஊர்வலத்தோட மிகவும் சிறப்பாக திருவிழாவாக கொண்டாடி கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஆனால் இன்றளவில் இது நடக்கிறதுல 2012 இந்த நிகழ்வு ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்றத நியூஸில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம நினச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு மாதவிடாய் ஒரு பீரியட்ஸ் அப்படின்றது ஒரு இம்ப்யூரான ஒரு செயல் அப்படின்னா அதை நம்ம கோயில் கட்டி நம்மளுங்களே அதை வழிபடுறதுக்கான காரணம் என்ன? ஸோ இது பின்னாடி இருக்கிறத நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். மாதவிடாய் காலத்தில் குரானா பொறுத்த வரைக்கும் நோன்பு தொழுகை உடலுறவு தவாஃப் அதாவது புனித பயம் இந்த ஹஜ்ஜிலாம் போகிறாங்க இல்லையா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றது சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் தெளிவாக வந்தீங்க, பள்ளிவாசலில் தங்குறது மட்டும் தான் கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பள்ளிவாசல்களில் போகலாம் வரலாம் அப்படின்றத ஒத்துக்கிறாங்க. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா நம்ம ஃபோர்த் மெசஞ்சர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கடைசி ப்ராஃபிட், அந்த குரான் படித்தவங்களுக்கு தெரியும் குரானில் ஒரு கடைசி ப்ராஃபிட்னு இருப்பார், அவருடைய மனைவி தான் வந்து ஆயிஷா. அவங்க ஒரு தடவை ஒரு பீரியட்ஸ் டைமில் இருக்கும்போது அது பள்ளிவாசலில் போய் நீ ப்ரேயர் மேட் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னதாகவும் அதுக்கு அவங்க தயங்கியே நின்னதாகவும் இதனால் என்ன இருக்குது, இது ஒரு இயற்கையை தானே, இதில் ஒரு புனிதமான ஒரு செயல் தான், இது புனிதமற்றது கிடையாது, நீ அதனால் பள்ளிவாசலுக்குள்ள போகலாம் ப்ரேயர் மட்டும் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு அவரே சொன்னதாகவும் வரலாறு உண்டு. இப்படி இஸ்லாமிய மதத்தில் பெரிதும் மதிக்கப்படுற சலாலாஹி பலாஹி வசலாம் அவரோட வாழ்க்கையில் நடந்த ஒரே ஒரு சின்ன பாட்டு நமக்கு ஒரு பெரிய உதாரணமாக இருக்கும். ஸோ அந்த மதத்துலேயும் எந்த விதத்துலேயும் பீரியட்ஸ் அதாவது மாதவிடாய் அப்படின்றத ஒரு இம்ப்யூர் ஒரு அசுத்தமான செயல் அப்படின்றத நமக்கு குறிப்பிடலை அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சிருச்சு. பைபிளை பொறுத்த வரைக்கும் அத்தியாயம் 15:19, 18:19, 19:20 இந்த மாதிரி ஒரு 5-6 அத்தியாயங்களில் வந்து ஒரு மென்ஸ்ட்ரல் டைமில் ஒரு பெண் எப்படி இருக்கணும் மற்ற ஆண்கள் அவங்களை எந்த அளவு பார்த்துக்கணும் அப்படின்றத ஒரு
மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஷார்ட்டாக சொல்லப்போனோம் அப்படின்னா, அந்த மென்ஸ்ட்ரல் பீரியடில் அந்த முதல் வாரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 7 நாட்கள், அந்த 1-7 நாட்கள் அவங்கள எந்த ஒரு செயல்லையும் ஈடுபட விடாமல் தனிமைப்படுத்தி வைக்கணும். ஆண்கள் எந்த ஒரு நோக்கத்துலையும் அவங்கள போய் அணுகக்கூடாது அப்படின்றது தான் அவங்க கிளியராக போட்டிருக்கிறாங்க. ஸோ ஒரு சில இடங்களில் இங்கே இம்ப்யூர் அப்படின்றது நான் இங்கிலீஷில் படித்தேன், இம்ப்யூர் அப்படின்ற வேர்டு இருந்தாலும் அதுக்கான உள்காரணங்கள் என்னவாக இருக்கும் அப்படின்னா, அவங்கள வந்து அப்படி சொன்னாலாச்சும் கொஞ்சம் தனிமைப்படுத்தி கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்க வைப்பாங்க அப்படின்றதாக இருக்கலாம். ஸோ இப்படி எல்லா மதங்களோட அடிப்படையில் பார்க்கும்போது எந்த இடத்துலையும் வந்து ஒரு முகம் சுழிக்கிற மாதிரி ஒரு மாதவிடாய் அப்படின்றத யாருமே குறிப்பிடலை. பின்ன இங்கே இருக்கிற வழக்கங்கள்லாம் யார் சொன்னது அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, இந்த மிடிவல் பீரியடில் ஒரு ஆண் அதிக சமுதாயம் வந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் வந்து பெண்களை என்ன ஏதுன்னு கூட கேட்காம ஒவ்வொரு முடிவையும் அவங்களாவே எடுத்து அதை ரூல்ஸாகவே மாற்றி இப்போ வரைக்கும் அதை மனசில் நம்ம மனசுலலாம் வந்து முழுசாக பதிய வச்சுட்டாங்க. இன்றளவும் நம்ம அன்றாட வாழ்க்கையில் பார்த்துட்ருக்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் இது அடிப்படையில் நடந்துகிட்ருக்கு. அப்போது நடைமுறையில் இருக்கிற மாதவிடாய் பற்றின வழக்கங்கள்லாம் வந்து முற்றிலும் மூட நம்பிக்கையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கும் ஆன்சர் நோ தான். ஏன்னா ஒரு சில வழக்கங்களுக்கு பின்னாடி நம்ம ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய அளவுக்கு சயின்ஸும் இருக்குது. அதை பற்றி பார்க்கலாம். முதல்ல வழிபாட்டு தலங்களில் ஏன் போகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்றதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸையும் ஃபேக்ட்ஸையும் பார்ப்போம். நீங்கள் இதை கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் அசியூம் பண்ணிக்கோங்க, நான் சொல்ல போகிறது ஆதி காலத்தில் ஃப்ரேம் பண்ண ரூல்ஸ். ஸோ இப்போ இருக்கிற மாதிரி நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து டாக்ஸியோ ஓலாவோ யூபரோ ஸ்கூட்டியோ இருக்கும் அப்படின்றதெல்லாம் எதிர்பார்க்க வேண்டாம். அதே மாதிரி எல்லாம் கை கட்டின தூரமும் இருக்காது. அது மாதிரி அவங்கக்கிட்ட எந்த ஒரு சானிடரி மெஷர்ஸும் சானிடரி பேட்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ எந்த மாதிரி அவங்க அவங்களுடைய பீரியட்ஸை மேனேஜ் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி நிலைமையில் இருந்துட்டு அவ்வளோ தூரம் வாக் பண்ணி ஒரு கோயிலுக்கு போகிறதோ இல்லை ஒரு விழாக்களுக்கு போகிறதோ ஒரு ஃபெஸ்டிவலில் கலந்துக்கிறதோ வேணான்ற மாதிரி அவங்க நினச்சிருக்கலாம். இன்னும் சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா, அந்த 1-7 டேஸ் எந்த நாட்களில் கோயிலுக்கு போகக்கூடாது அப்படின்றதாங்களோ அந்த 7 டேஸில் வந்து பொதுவாகவே பொண்ணுங்களுக்கு வந்து அந்த ஈஸ்ட்ரோஜன் அப்படின்ற ஒரு ஹார்மோன் அதிகமாக சுரக்குது அப்படின்றதாகவும், இந்த ஹார்மோன் ஒரு பாசிட்டிவ் இல்லை ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் இன்டியூஸ் பண்ணுறப்போ அது மேலும் ஃபர்தராக இன்டியூஸ் ஆகும் அப்படின்றதாகவும் சயின்ஸ் சொல்லுது. ஸோ கோயில் வழிபாட்டு தலங்கள்லாம் உங்களுக்கு தெரியும், அங்கே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நிறைந்த ஏரியா, ஒரு மேக்னெட்டிக் ஃபீல் நிறைந்த ஏரியா, ஏன்னா அவங்க சூஸ் பண்ணியிருக்க லொக்கேஷன் அப்படி. ஸோ இயற்கையாகவே பெண்கள் அந்த இடத்துக்கு போனாங்க அப்படின்னு என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க உடம்புல ஆல்ரெடி இங்கே ஈஸ்ட்ரஜன் லெவல் அதிகமாக இருக்குது. ஸோ இன்னமும் அந்த ஈஸ்ட்ரஜன் லெவல் இன்டியூஸ் ஆகும். அப்படி இன்டியூஸ் ஆச்சு அப்படின்னா ஒரு விதமான ஒரு ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து உடம்புல ஏற்படும். இதை வந்து சயின்ஸில் வந்து ஹைப்பர் ஈஸ்ட்ரஜன் அப்படின்ற ஒரு அப்னார்மலிட்டியை அதை குறிப்பிடுறாங்க. இந்த அப்னார்மலிட்டியோட எஃபெக்ட்ஸ் என்னென்ன ஆகும், இதனால் என்னென்ன ஆகும் அப்படிங்கன்னா, ஒரு இன்ஃபர்டைல் வரைக்கும் வரலாம், இல்லை ஒரு ஸ்ட்ரெஸ் வரலாம், அவங்களுக்கு தேவையில்லாத ஒரு மன அழுத்தங்கள் வரலாம், சைக்காலஜிக்கலாக அஃபெக்ட் ஆகலாம். ஸோ இந்த ஹார்மோனல் லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் வழிபாட்டு தலங்களுக்கு போக வேண்டாம், அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்க இடத்துக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதாகவும் இருந்திருக்கலாம். செகண்ட் ஃபேக்ட் வந்து, இந்த மாதிரி மென்ஸ்ட்ரல் பீரியடில் வந்து கிச்சனுக்குள்ளே போகக்கூடாது, சமைக்கக்கூடாது, உணவுப் பொருட்களை தொடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு கொஞ்சம் லாஜிக்காக நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களாவே தெரியும். அந்த காலத்தில் கிச்சன்லாம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க, இப்போ இருக்கிற மாதிரி மேலே ஒரு வேப்பர் ஹூடோ இல்லை நின்றுட்டே குக் பண்ணுற மாதிரி ஒரு கேஸ் ஸ்டவோ ஒரு நான்ஸ்டிக் தவாவோ வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு சிங்கோ இந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா, அப்படியெல்லாம் இல்லை. அவங்க ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ கடுமையாக உடைக்க வேண்டியதாக இருந்தது. ஒரு பொருளை வாஷ் பண்ணணும் அப்படின்னா அவங்க வீட்டிலலாம் காண முடியாது, எடுத்துகிட்டு போய் ஆத்தங்கரையில் வச்சு தான் வாஷ் பண்ணுவாங்க, இல்லை ஒரு வீட்டிலேயே ஒரு தொட்டியில் வச்சு கூட வாஷ் பண்ணலாம், ஆனால் கீழே உட்காந்து தான் வாஷ் பண்ணணும். அப்படி கீழே உட்காருன்றது எந்த பொசிஷனில் உட்காருவாங்க அப்படின்றத நீங்கள் இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு சமையல் பண்ணணும் அப்படின்னாலும் அவங்க நின்றுக்கிட்டே எல்லாம் பண்ண முடியாது, குத்த வச்சு தான் பண்ண முடியும். மேலும் இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு செயல் செய்கிறதுக்கு மிக்சியும் கிரைண்டரும் இப்படியெல்லாம் இவங்களுக்கு கிடையாது. ஒன்று ஒன்று கடினமாக அம்மி உரல் ஆட்டுக்கல் இந்த மாதிரி ஒரு கடுமையான விஷயங்கள் எல்லாம் செஞ்சு தான் அவங்க சமைக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பீரியஸான டைமில் ஒரு மென்ஸ்ட்ரல் டைமில் இந்த மாதிரி கடுமையான செயல்லாம் பாசிபிள் நினைக்கிறீங்களா நீங்கள்? ஸோ அப்படி இருக்கிறப்ப அவங்க எப்படி செய்ய விட்டுருப்பாங்க? அதனால் கூட அவங்க சமைக்க வேணாம்னு சொல்லியிருக்கலாம். இதில் என்ன முட்டாள்தனம் அப்படின்னா, நம்ம இன்றைக்கு வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணுறது தான் அது தப்பு. அந்த காலத்தில் பண்ணாங்கன்னா அப்போ இருந்த நிலைமை அப்படி சூழ்நிலைகள் அப்படி, இன்றைக்கும் நம்ம அதை ஃபாலோ பண்ணுறதுல எந்த ஒரு லாஜிக்குமே இல்லை. மூன்றாவது வழக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில சென்சிட்டிவ் உணவுப் பொருட்களாக இருக்கட்டும், ஒரு பால் வகையாக இருக்கட்டும், குறிப்பாக ஊர்காவாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து தொடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க தொட்டால் அந்த பொருள் வந்து கெட்டுரும் அப்படின்ற மாதிரி. இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறது முன்னாடி இன்னொன்று நான் சொல்லிக்கிறேன். மென்ஸ்ட்ரல் பீரியட் டைமில் வெளியில் வர பிளட்டை எடுத்து அதை எடுத்து ரிசர்ச் பண்ணுறப்போ அதில் என்னென்ன காம்போஷன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு லேபில் இருக்கிற ஒரு கல்ச்சர் மீடியா. மீடியா அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து ஒரு கார்போஹைட்ரேட்ஸு, ப்ரோட்டீன்ஸு, நியூட்ரியன்ஸு, சுகர்ஸ் இதெல்லாம் ஒரு அதிகமாக இருக்கும். அதை எதுக்கு லேபில் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் க்ரோ பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த மென்ஸ்ட்ரல் பிளட்ன்றது அதோட கண்டென்ட் வந்து ஒரு மீடியா ஈக்குவலாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் தே ஆர் ஈஸிலி ப்ரான் டு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், எந்த ஒரு கிருமியை வந்து ஈஸியாக அவங்களை அஃபெக்ட் ஆகும். ஸோ இதனால் கூட அவங்க அந்த மாதிரி ஒரு சான்ஸை கொடுக்க வேணாம் அப்படின்றதுக்காக அந்த பொருள்லாம் தொட வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கலாம்.
இதே காரணத்துக்கு தான் அவங்களுக்கு ரத்தப்போக்கு அதிகமாக இருக்கக்கூடிய அந்த ஏழு நாட்கள், அந்த முதல் வாரங்கள் இருக்கு இல்லையா, அந்த ஏழு நாட்கள் வந்து அவங்களை தனிமைப்படுத்தி ஒரு உயர்வான ஒரு சின்ன ஒரு குடிசையில் தரைமட்டத்திலிருந்து கொஞ்சம் உயர்வாக இருக்கிற ஒரு குடிசையில் வந்து தங்க வச்சிருந்ததாகவும் சொல்லிட்டு இருக்காங்க. இதை நீங்கள் இன்னமும் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, ஒரிசா, நேபாள் இந்த மாதிரி இடங்களில் வந்து மென்ஸ்ட்ரல் ஹட் அப்படின்றது ஒரு பெரிய சர்ச்சையாகவே போயிட்டு இருக்கு இல்லையா. அந்த மென்ஸ்ட்ரல் ஹட்டுக்கு பின்னாடி இருக்கிற வழக்கங்கள் இதுதான். ஆனால் இன்றளவும் நம்ம அதை ஃபாலோ பண்ணுறது தான் முட்டாள்தனம். இந்த வழக்கம் கொஞ்சம் ரேர் தான், நானும் வந்து அனுபவத்தில் பார்த்ததில்லை, கேள்விப்பட்டதுண்டு. பால் பொருட்களை வந்து சாப்பிட கொடுக்க மாட்டாங்க, உதாரணத்துக்கு வந்து பாலெல்லாம் வந்து குடிக்க கொடுக்க மாட்டாங்க அப்படின்றதுக்கு. இதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, சயின்ஸ் கிளியராக சொல்லியிருக்கு இந்த மாதிரி ஒரு பீரியட்ஸ் டைமில் வந்து மில்க் ப்ராடக்ட்ஸை நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு. ஏன்னா இப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கிராம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த பிஎம்எஸ் அப்படின்னு ப்ரீ மென்ஸ்ட்ரல் சிண்ட்ரம் அப்படின்ற சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா, அந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிளுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு வகையான ஒரு வலி, அந்த தசைப்பிடிப்பு இதெல்லாம் தான். இதெல்லாம் வந்து அதிகமாக இன்டியூஸ் பண்ணி மேலும் உங்களுக்கு வலியை கொடுக்கும். இந்த காரணத்துக்காக தான் வந்து பால் பொருட்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்வாங்க. இன்னொரு நடைமுறையில் இருக்குது, பீரியட்ஸ் டைம் வந்து சாக்லேட் அதிகமாக சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொண்ணுங்களும் வந்து சாக்லேட் எல்லாம் வாங்கி நிறையா சாப்பிட்டுட்டு இருப்பீங்க. நீங்கள் சாக்லேட் சாப்பிட்றது தப்பு கிடையாது, ஆனால் நீங்கள் சாப்பிட்ற சாக்லேட்டில் டெய்ரி கண்டென்ட் எவ்வளோ இருக்குன்றதை பாருங்கள். ஆக்சுவலாக ஃபேக்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் கொக்கோ பர்சன்டேஜ் மோர் தென் 70% இருக்கிற சாக்லேட்ஸ் மட்டும் தான் சாப்பிடணும். அப்போனா மோஸ்ட்லி டார்க் சாக்லேட் சாப்பிட்டா மட்டும்தான் அதற்கான எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் நார்மலாக கடையில் விற்கிற 1-2 ரூபாய் சாக்லேட்டோ, இல்லை வந்து நான் 30-35% இருக்கிற கொக்கோ பர்சன்டேஜ் இருக்கிற சாக்லேட்டை சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் ஒரு எந்த யூஸும் இல்லை. மெயினாக டெய்ரி பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கிற சாக்லேட்ஸை தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க. அது உங்களுக்கு ரிவர்ஸில் எடுத்துகிட்டு போய் இன்னும் கொஞ்சம் உங்கள் நிலைமையை வந்து ரொம்ப மோசமாகி பயங்கர வழியில் தான் முடியும் அது. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வழக்கத்தில் இருக்கிற மென்ஸ்ட்ரல் டைமில் ஃபாலோ பண்ணுற ஒரு ஃபேக்ட்ஸும் அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸும் நான் சொல்லிட்டேன். இது தவிர்த்து வேறு ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள், என்னால் முடிஞ்ச வரைக்கும் நானும் தகவலை கலெக்ட் பண்ணி உங்கள்கிட்ட பகிர்றேன். ஸோ முன்னாடி நான் சொன்ன மாதிரி இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள், மென்ஸ்ட்ரல் பீரியடை பற்றி ஒரு 4 அமேசிங் ஃபேக்ட்ஸ் உங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. முதல் ஃபேக்ட் என்னன்றதை பார்த்தீங்கன்னா, ஸ்டெம் செல்ஸ் அப்படின்றத கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ரொம்ப ஒரு செல்லே ஒரு ஸ்பெஷல் டைப்பான ஒரு செல்லு தான், குழந்தையோட தொப்புள் கடியில் இருக்கும் அப்படின்றது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ அந்த தாயத்துக்கு பின்னாடி இருக்கிற அடிப்படையும் இது தான். அந்த குழந்தையோட தொப்புள் கொடியிலேருந்து வர அந்த அதை பவுடராக்கி பின்ன அதை தாயத்தில் அடைச்சி எந்நேரம் உடம்பு கூட இருக்கிற மாதிரி அதை கட்டிப்பாங்க. இப்போது அது மாடர்னாக வந்து ஸ்டெம் செல்ஸ் பேங்க் அப்படின்றது பரவலாக போயிட்டுருக்கு. இப்போது யூஎஸில் இருக்கிற ஒரு சயின்டிஸ்ட்டு நம்ம மென்ஸ்ட்ரல் பிளட்டில் வந்து ஸ்டெம் செல்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அதை ஒரு ரிசர்ச்சில் ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காரு. ஸோ இதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒரு கிட்டத்தட்ட அது எவ்வளோ புனிதமான விஷயங்களில் சேரும் அப்படின்றத. இரண்டாவது ஃபேக்ட் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மலாக பீரியட்ஸ் டைமில் இருட்டில் தூங்குறத விட ஒரு 100 வாட்ஸ் பல்ப்பு கீழே தூங்குலிங்க அப்படின்னா உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு வலி கண்ட்ரோல் ஆகும் அப்படின்றத நான் சொல்லலை. ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி, கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டி, அப்புறம் சாண்டியாஜியோ ஸ்லீப் சென்டர் இவங்கெல்லாம் சேர்ந்து நடந்த ஒரு ரிசர்ச்சில் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புள், ஒரு பீரியட்ஸில் இருக்கிற ஒரு பீப்புள் எடுத்து ஒரு 100 வாட்ஸ் பல்ப்பு கீழேருந்து தூங்க வச்சு அவங்களுக்கான வலி குறையுது, சீக்கிரமாக அவங்களுக்கு சைக்கிளும் வந்து இரெகுலராக இருந்ததுன்னா ரெகுலர் ஆகுது அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்களேன். பீரியட்ஸ் டைமில் யூஸ்வலாக நடக்கிற ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்டாகவும் ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாகவும் பொண்ணுங்க வந்து இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நம்மளும் அதை பார்த்துருப்போம். ஆனால் அவங்களுடைய ஓக்கல் கார்ட்ஸ் கூட சேஞ்ச் ஆகி வாய்ஸ்லாம் கூட மாறும் அப்படின்றத சயின்ஸில் சொல்கிறாங்க. லாஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, டிஸ்னின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நிறுவனம் தான். நிறையா கார்ட்டூன் ஃபிலிம்ஸு, அனிமேஷன் பிக்சர்ஸ்லாம் அவங்க வந்து நமக்கு நிறையா ஃபேவரட் மூவிஸ்லாம் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இவங்க 1946 த ஸ்டோரி ஆஃப் மென்ஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஒரு 10 மினிட்ஸ் அனிமேட்டட் ஃபிலிமை முழுக்க முழுக்க மென்ஸ்ட்ரேஷன் பற்றியே வந்து அந்த காலத்துலேயே வந்து ஒரு அவேர்னஸ் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ கூட ஒன்றும் தப்பு இல்லை, நம்ம அந்த பிக்சர்ஸை பார்க்கலாம், நமக்கு தெரிஞ்ச குழந்தைங்களுக்கு காமிக்கலாம். கார்ட்டூனில் இருக்கிறதுனால அவங்களுக்கும் ஈஸியாக புரிய வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு மென்ஸ்ட்ரேஷன் பற்றி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி பல வீடியோக்களை தகவல்களை தெரிஞ்சிருக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.